அன்றாட உணவு மே 5 செவ்வாய்க்கிழமை 2020 மத்தேயு நற்செய்தி 5:3 திருவசனம். இயேசுவின் மலைப்பொழிவிலே வெளிப்படுத்திய முதல் காரியம் ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுனுடைய மனதிலிருந்து வெளிப்படுத்திய இந்த இறைவார்த்தை நமக்கு அன்றாட உணவு வழியாக கடவுள் என்ன தருகிறார்? இயேசு செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். மத்தேயு 11:29 சொல்லப்படுகிறது போல, இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருந்தார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்நாளில் மார்க்கு நற்செய்தி 7:20-22 முடிய உள்ள திருவசனங்களில் மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமபரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இவை மனித உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவே தான் எசக்கியேல் 11:19 36:26 சொல்லப்படுகிறது, உங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை, புதிய ஆவியை உங்களுக்குள்ளே நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, பிலிப்பியர் கடிதம் 2:5 சொல்லப்படுகிறது போல, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆகவே இந்த உள்ளம் கொண்ட வாழ்வு பேறு பெற்றது, அது பாக்கியமானது, அது அவருடைய அரசுக்கு உரியது, விண்ணரசுக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது. இந்நாளில் இந்த உள்ளம் ஒவ்வொருவரிலும் உருவாக கடவுள் நமக்கு உணர்த்துகிற அன்றாட உணவு வழியாக நமக்கு அருள வேண்டி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொன்னீர். எங்களுடைய இதயங்களில் இருக்கிற குறைபாடுகளை, எண்ணங்களை, செயல்பாடுகளை மாற்றி இயேசுனுடைய மனநிலை எங்களுக்குள்ளே உருவாக வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ.